வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பான சகோதரர்களே, போன வாரம் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்த்துருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் சகோதரர்கள் எப்படி இருக்கீங்க? பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கீங்களா? எதா இருந்தாலும் உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் celibacy@gmail.com மெயில் போட்டு விடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து நிறைய கேள்வி பதில்கள் சகோதரர்கள் வந்து வரிசையாக அனுப்பியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து படிப்படியாக ஒவ்வொரு கேள்வி பதிலாக பார்த்துடலாங்க. அப்புறம் செலிபஸி பூஸ்டர் அப்படின்ட்டு நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா, நமக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பிரம்மச்சரியத்திற்காக ஒரு என்சைக்ளோபீடியாவாக அல்லது பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் நம் தமிழ் சகோதரர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் ரெடி பண்ணலான்ட்டு அதுக்கு சகோதரர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெயரை கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருந்தது. அப்புறம் வந்து அது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கிட்டத்தட்ட முக்கால் வாசிக்கு மேலே நம்ம முடிச்சு எடுத்து வச்சிட்டோம். பட் அது புத்தகமாக மாற்றி அடுத்தது வந்து அது பிரிண்டிங் பண்ணி அடுத்து கொரியர் பண்ணி இது போல் நிறைய வேலைகள் பண்ணி உங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டில் பெரும்பாலும் வந்து வெளிநாட்டில் உள்ள தமிழ் சகோதரர்களும் காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் என்னுடைய நேரத்தை வந்து அதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாரிடம் கொண்டு போய் சேர்த்து அதை காசு பண்ணி விற்று அது வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை வந்துச்சுங்க. ஏன்னா அது ஏன் வேண்டான்னா நீங்களே கமெண்ட்ஸில் வந்து போலிங்கில் வந்து புத்தகமாக வர வேண்டியதில்லை, அதே புத்தகத்தை வந்து வீடியோ பாட்காஸ்ட்டாக போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால அது வந்து ரெடி செஞ்சிட்ருக்கேண்ணா. ஆச்சுங்களா, இந்த ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்வி பதிலுக்கு விடையளிக்கிற சமயத்தில் இடைப்பட்ட நாட்களில் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் எழுதிய பிரம்மச்சரிய புத்தகத்தை வந்து அதை ஒரு ஆவணமாக நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தில் இருக்கும் வரிகளை ஒரு டிஸ்கஷன் போல் பேசிகிட்டு இருக்கேன். அது வந்து கம்ப்ளீட் ஆவதற்கு முன்பாகவோ அல்லது கம்ப்ளீட் ஆன பின்னாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்முடைய செலிபஸி சேனலில் இலவசமாக ஆச்சுங்களா அந்த புத்தகத்தை வந்து வீடியோ ஆடியோ வடிவில் அதை நீங்கள் ஆடியோவாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், வீடியோவை பார்க்குறனால பார்த்துக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக 2 வருடமாக நம்ம பேசி வச்ச விஷயங்களை எல்லாவற்றையும் புத்தகமாக மாற்றியிருக்கு. அந்த புத்தகமாக இருக்கிற விஷயத்தை நம்ம உங்களுக்கு பூஸ்டர் செலிபஸி பூஸ்டராக கொஞ்சம் நீண்ட வீடியோவாக இருக்கும், பல மணி நேரங்கள் கொண்டதாக இருக்கும். ஆனால் ஒரு புத்தகத்தையும் நம்ம அது ஒருங்கமைச்சு உங்களுக்கு கொடுக்கறதுனால ஸோ அது வந்து சகோதரர்கள் வந்து ரெடியாக நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குத்தான் நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன். ஆகவே அப்படி நடந்துட்டுருக்குங்க. அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து நம் சகோதரரின் உதவியால் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இளைஞர்களிடமும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, குறிப்பாக வந்து நம்முடைய இளைஞர்கள் சோசியல் மீடியா 2 விஷயத்தில் ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க. ஒன்று வந்து ஃபேஸ்புக்கோடு சார்ந்த இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்ல, இன்னொன்று வந்து யூடியூப்பு. ஸோ இந்த 2 இடங்கள்லையுமே வந்து முடிந்த அளவுக்கு நம்முடைய வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நம்முடைய இளைய சமுதாயம் வலிமையடையணும்ட்டு அதற்கான சில டெஸ்டிங் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதான் 2-3 நாட்களில் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெஸ்டிங் நடந்துட்டுருக்கு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களின் கேள்வி பதில்களுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாம். சகோதரர்கள் பிரம்மச்சரியம் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். சிலருக்கு வந்து ஃப்ளாட்லைன் வருது. ஃப்ளாட்லைன் வரும்போது மனசு ரொம்ப ஒரு ஸ்டெபிலிட்டி இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஃப்ளாட்லைன் வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆச்சுங்களா. உடலில் இருக்கும் குறைபாடுகள் சரி செய்யறதுக்காகத்தான் அது வருதே. உடலில் இருக்கும் குறை, இப்போது நம்ம இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே நான் இந்த சமயத்துக்காக சொல்கிறேன் பாருங்களேன். நமக்கு வந்து ஒரு விஷயம் சரி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல சில வழிகளை தாங்கி தான் ஆகணும் ஆச்சுங்களா. அது எப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல மயக்க ஊசி போட்டு சர்ஜரி பண்ணி அந்த இடத்த அந்த ஒரு நமக்கு இயலாமையை உருவாக்கி தான் அந்த இடம் சரி செய்யப்படும். அது மாதிரி தான் நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் போயிட்டுருக்கும்போது நம்மை கொஞ்சம் ஓய்வுக்கு அமைதிப்படுத்தி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட வேலை நடக்கும். அது நம்ம வந்து விழிப்பு நிலையிலேயே இருக்கிறனால என்னடா அது நார்மலாக இல்லை உடம்பு டயர்டாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் சீர்ஸே இருக்குது. இப்போ நீங்கள் காரில் 4 ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், 4th கீரில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு 1st கீர் வந்துச்சுன்னா நீங்கள் அக்சலரேட்டரை எவ்வளோதான் அமுத்தினாலும் அது ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுமே. ஏன்னா நீங்கள் 1st கீரில் இருக்கீங்க. அது மாதிரி ஃப்ளாட்லைனில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உடல் தன்னுடைய முழு செயல்பு திறனையும் வெளிப்படுத்தாது, அங்கே குறைகள் சரியாயிட்டிருக்கு. ஆகவே அது ஒரு சில நாட்களில் சரியாயிடலாம், ஒரு சில வாரங்களில் சரியாயிடலாம், ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம். ஸோ நாம் எந்த அளவுக்கு இந்த உடலையும் இந்த மனதையும் உயிரையும் பாழ்படுத்தி வச்சுருக்கிறோம், என்ன வயசாச்சு, இது போல பல விஷயங்கள் இணைஞ்சு தான் இந்த ஃப்ளாட்லைனுடைய காலம் நிர்ணயிக்கிறதுனால ஒரே சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது அப்படிங்கிறதுனால
நாம் என்ன பண்ணுறோம்னா ஆற்றல் விரயத்தை தவிர்த்து முடிந்த அளவு அதற்கு ஃப்ளாட் லைனுக்கு உதவிகரமாக ஓய்வு போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தணும்னு நம்ம சொல்லிடுறோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து நீ கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாம். நம் சகோதரர் ஒருவர் வந்து கிரிக்கெட் பிளேயராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம், அதுக்காக வந்து கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு, படிக்கிறேங்க. அண்ணா, சொல்கிற மாதிரியே மணி இருந்தால் தான் கிரிக்கெட்டெல்லாம் விளையாட போக முடியுமா? நான் இல்லை என்னோட காடு கூட தான் டேலண்ட்டாக கிரிக்கெட்டு டேலண்ட்டு வச்சு போக தான் முடியுமா அண்ணா? அப்புறம் நான் கிளாசிக் மோட் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னால் கிரிக்கெட் ஆக முடியுமாண்ணா? பிகாஸ் ஏன் நான் கேட்குறேன்னா, ஹர்திக் பாண்டியான்னு ஒரு கிரேட் கிரிக்கெட் பிளேயர், அவராலேயே அவரே வந்து காசு கொடுத்தா தான் கிரிக்கெட் விளையாட போக முடியும்னு சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுங்க, இப்போது சகோதரர் வந்து ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிறவர் வந்து பணம் கொடுத்தா தான் இந்த கிரிக்கெட்லலாம் உள்ள சர்வைவல் பண்ண முடியுது ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாராட்ட இருக்குது, அது பற்றி தான் கேள்வியாக கேட்டிருந்தார். நான் ஒரு விஷயம் நான் பலமுறை சொல்கிறதான், மனிதர்கள் வந்து தான் இருக்கும் இடத்தை, தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்தை மறந்துடுறாங்க. படிப்பு அப்படிங்கிறதுக்குள்ளேயாச்சும் இருக்காங்களான்னு அதுலேயும் இல்லை. அப்போது நாம் என்ன செஞ்சிட்ருக்கோமோ, என்ன சூழலில் வாழ்ந்துட்டுருக்கோமோ, நம்மை சுற்றி இருக்கும் கள நிலவரம் என்னவோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் ஒரு ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஆச்சுங்களா? ஏன்னா அது இயல்பு, மனசுக்கு எல்லையே இல்லை, எது வேணாலும் எங்கே வேணாலும் போகலான்ட்ருக்கும். ஆனால் நம்ம சமுதாயம் நமக்கு என்னத்தை காட்டுது? ஒன்று, அதிக மார்க் எடுக்கிறது, இல்லைன்னா நிறைய சம்பாதிக்கிறது, இல்லைன்னா அந்த கிரிக்கெட் விளையாடுறது, இல்லைன்னா கேம்ஸ் விளையாடுறது, இவ்வளவு தான் வாழ்க்கை அப்படின்ட்டு நமக்குள்ளே நம்ம ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே அபரிமிதமான திறமை இருக்குது. நீங்கள் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ, எதில் மனதை வைக்கிறீங்களோ அதில் நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க. அப்போது நான் வந்து கிரிக்கெட்டராக ஆயிடலான்னு மனசு வச்சேன்னா மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டால், இதில் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வைங்களேன். அந்த நிலத்தில் 10க்கு 10 ஒரு ரூம் இருக்குது, 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்போ 10க்கு 10 ரூம்குள்ளே எத்தனை பேர் இருக்க முடியும்? ஒரு 10 பேர் இருக்கலாம். அதே அந்த 10 ஏக்கர் நிலத்தில் எத்தனை பேர் இருக்கலாம்? ஒரு 1000 பேர் கூட இருக்கலாம். இப்போது நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த வெளியில் இருக்கும் 1000 பேருமே அந்த 10க்கு 10 ரூம்குள்ளே தான் நான் போனால் தான் எனக்கு ஹையஸ்ட் சாந்தி கிடைக்கும் அப்படின்னா அந்த ரூம் டெஸ்ட்ராய் ஆயிரும். ஆச்சுங்களா? அப்போது எப்போதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, நம்ம கான்செப்ட், நம்ம எஃபர்ட் போடுற எஃபர்ட் இந்த சமுதாயத்திற்கு எந்த விதத்தில் பயனளிக்குதுன்னு பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? நம்முடைய செல்ஃபிஷ்னஸான ட்ரீம்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது சும்மா பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு பேசுவாங்க, அதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் வச்சுட்டு நாம் இந்த சமுதாயத்துக்கு எந்த விதத்தில் ஆயினும் பயனுள்ள வழியில் வாழ இயலுமா? அப்படி வாழ இயலும் என்றால் அது எந்த வழி? அந்த வழியில் நம்ம செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கு, அது நம்ம ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், ஒரு செப்பல் கடையாக இருக்கலாம், எதாவது வேணால் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம். அப்போது நாம் ஒரு 5-6 விதங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எதில் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுதோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வாழ்க்கையை விரயம் செய்யாது, கனவுகளிலும் கற்பனைகளிலும் மூழ்கி வாழ்க்கையை இழந்து விடாது. ஆச்சுங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இழந்துட்டாங்க. சினிமான்ட்டு 10 பேர் ஆடுற ஆட்டத்துக்கு 100,000 பேர் உள்ளே பூந்து அந்த 10 பேர் அடைஞ்ச வெற்றியே ஒரு மாயை தான். ஆனால் அந்த மீதி இருக்கிற 100,000 பேர் வந்து அந்த வாழ்க்கையை இழந்து, அது யாருக்குமே தெரியாது. ஆச்சுங்களா? அந்த 10 பேர் என்ன அச்சீவ் ஆனாங்களோ அது மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து அதுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. நீங்கள் வந்து உங்கள் கிரிக்கெட் திறமை மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்னா இல்லை. உங்கள் மனசு எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணதோ நீங்கள் அங்கே எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? அது விளையாட்டு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தான். நம்ம 7 கழுதை வயது ஆன பிறகு விளையாட்டுக்குள்ளே போயிட்டு இன்னும் சின்ன குழந்தையை போல் சுற்றுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆச்சுங்களா? நீங்கள் நான் பணம் கொடுத்தா கிரிக்கெட்டை, அந்த தோல்வி மனப்பான்மையே வேண்டாம். ஆச்சுங்களா? நம்ம சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பயனுள்ள வகையில் இருக்கணும். ஒன்று அரசு சம்மந்தமான வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம், இல்லை சொந்த தொழில் பார்க்கலாம், இல்லை ப்ரைவேட் வேலை பார்க்கலாம். நமக்கு எது மனசுக்கும் உடலுக்கும் அமைதியும் நிறைவையும் கொடுக்குதோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்முடைய ஒரு குருட்டுத்தனமான ஓட்டத்துக்கு நம்மை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு போகிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடாக தெரியலைங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இப்போ நான் பல்வேறு கட்டங்களை பார்த்துட்டே வந்ததுனால நான் சொல்லியிருக்கேன், அரசாங்க வேலை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ரூபா கொண்டுட்டு போய் ஒரு சில மந்திரியின்
உதவியாளர்கள் வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு நான் காசு கொடுத்துருக்கேன், கொடுத்து இழந்திருக்கேன். எப்போ அது பல வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க வேலைக்காக, அது கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்னு அனுபவப்பட்டு, ஓ வேண்டா சாமி அப்படின்ட்டு ஆச்சுங்களா. அது மாதிரி நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போது அரசாங்க வேலையே நிரந்தரம் இல்லை இப்போல்லாம். அப்போது அதுலுக்கு அதில் இருக்கிற மாதிரி ப்ரெஷர் வந்து இப்போ அதிலே அதிகரிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ அது இந்த அதனுடைய ரியாலிட்டியை அதனுடைய ஆழம் வரை நம்ம போய் பார்த்துட்டு இது இது வந்து ஒரு பெரிய ஒரு மனசுக்கும் உடல் அளவிலும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குற விஷயம் அப்படின்ட்டு புரிஞ்சதுனால சொந்த வேலையாகட்டும், ஐடி கம்பெனிலேயே வேலை பார்த்துருக்கு, சாதாரண ஒரு ஹெல்ப்பர் ஹெல்ப்பருக்கு கீழே வேலையாக அதையும் பார்த்து எல்லா விதத்துலேயுமே பார்த்து வெளிநாடுகளாக 10 நாடுகளுக்கும் வேலையை போய் சுற்றி பார்த்து வெளிநாடுகளில் வேலைக்கும் போய் பார்த்து சொந்த தொழிலும் செஞ்சு பார்த்து எல்லாமே பார்த்து ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு இந்த திறமை மட்டுமே இருக்குதுன்னு நம்ம நம்பியிருந்தா எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் எது செஞ்சாலும் நம்மளால சிறப்பாக செய்ய முடியும்னு செய்யும்போது இறைவனே நமக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கி நமக்கு சரியான பாதை என்னன்னு காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆகவே வாழ்க்கைங்கிறது நதி போல ஓடிட்டே இருக்கலாம், எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கும் உங்களுக்கு கல்வி இருக்கும், நீங்கள் அதை விட்டுருப்பீங்க. நான் கிரிக்கெட்டு தான் அப்படின்னு, அதே மாதிரி உங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும், விட்டுருப்பீங்க, நான் கிரிக்கெட்டு தான் அப்படின்னு. அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கையை துவங்குவதற்கான வாய்ப்பும் வந்திருக்கு, என்ன வேணாலும் வந்திருக்கலாம். அப்போ அது எல்லாத்தையும் விட்டு போட்டு எனக்கு கிரிக்கெட்டு தான் கிரிக்கெட்டு தான்ட்டு அப்போது அது நம்முடைய வாழ்வை நாமளே ஒரு கற்பனைக்காக சிதிச்சுக்கிற மாதிரி ஆயிடும் ஆச்சுங்களா. ஆகவே முதல்ல நம்ம காலை நிலத்தில் ஊனி நமக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் என்னன்னு பார்த்துட்டு நம்முடைய ஒழுக்கத்திலும் பிரம்மச்சரியத்திலும் ஸ்ட்ராங்காக இருந்து அதில் வந்துட்டு இருங்க. ஒருவேளை கிரிக்கெட்டே உங்களுக்கு வாய்ப்பு அமையலாம் சொல்ல முடியாது, ஆனாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நிறைய பேர் போட்டி போட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்கன்னா அங்கே போனால் நமக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. அப்போது நமக்கு கிடைச்சது ஒரே வாய்ப்பு இந்த பிறவி. அப்போ சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு நம்முடைய கடுமையான உழைப்பை நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு உடன்பாடாக படலை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து ஹாய் அண்ணா, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். வாண்ட் டு நோ மோர் அபவுட் இட் அண்ட் ஹவு டு அக்சஸ் இட். அதாவது ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து நான் இந்த பூமியில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன், என்னுடைய எண்ணங்கள் அது வந்து ஒரு கிளவுட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்ததுனால எளிமையாக விளக்கம் கொடுக்க முடியும். வானத்தில் வானம் இல்லை, கம்ப்யூட்டர் கிளவுட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இத்தனை டிவி ஸ்டோரேஜ் கிடைக்குது, அதில் எல்லா ஃபைல்ஸையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். வேணுங்கும் போது நம்ம அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கடவுளின் கிளவுட் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து ஆகாஷிக் ரெக்கார்டு. சரி, ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது கடவுளின் கிளவுட் சிஸ்டம், நம்முடைய சர்வர் இருக்குது, அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களை எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இந்த மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த க்ஷணம் வரை நாம் நினைக்கும் எல்லா விஷயங்களும் செயல்படும் எல்லா விஷயங்களும் ஆகாஷிக் ரெக்கார்டில் பதிவாயிட்டே தான் இருக்கும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி பதிவாயிட்டு இருக்கிறதா ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்லை, அது ஓரறிவு ஜீவன் முதல் தாவரங்கள் முதல் அனைத்து உயிரினங்களின் ஆகாஷிக் ரெக்கார்டும் பதிவாயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு சிலந்தி வலை சிலந்தி இருக்கு, சிலந்தி வந்து வலை பின்னுது ஆச்சுங்களா. அது வந்து உணவுக்காக சிலந்தி வலை பின்னி பூச்சிகள் வந்து பிடிக்கிறதுக்கு நாம் போயிட்டு வந்து அந்த சிலந்தியின் ஒரு இரண்டு நூலிலைகளை அறுத்து விட்டுட்டா அது எந்த மூலையில் இருந்தாலும் மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி அது தெரிஞ்சு வச்சுருக்குது. ஒரு ஒரு மண்புழு இருக்குது, அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரையான் கூடு அந்த பாம்பு புற்று போல கட்டுது, அதை நம்ம இடிச்சுட்டு வந்தால் அது தன்னுடைய வீட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதற்கான அறிவும் ஞானமும் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு குருவி அழகான கூட்டை எப்படி கட்டுறது, அந்த கூடு இடிஞ்சு விழுந்தால் அதை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஞானம் அந்த குருவிக்குள்ளே இருக்குது. ஒரு எறும்பு மழை காலத்தில் சேமிப்பதற்கான ஞானம் அதுக்குள்ளே இருக்கு. ஆனால் அந்த குருவியை எடுத்து பாட்பாட்டாக பிரித்து நம்முடைய விஞ்ஞானம் இல்லை, அல்லது ஒரு சிலந்தியை எடுத்து பாட்பாட்டாக பிரித்து அந்த அறிவு அந்த சிலந்திக்குள்ள எங்கே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் தெரியுமா, அது எந்த காலத்துலேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே இல்லை மனிதனுக்குள்ள மனித ஆகாஷிக் ரெக்கார்டு என்னென்னவோ நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சரி, இதெல்லாம் மூளையில் எங்கே இருக்குதுன்னு பிரித்து 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 பார்த்தா எங்கே இருக்குதுன்னா இல்லை, எங்கே எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்டாக இருக்கிறது ஆச்சுங்களா. அப்போது அதை நாம் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆகாஷிக் ரெக்கார்டை அக்சஸ் பண்ணணும்னா நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது யாருனாலையுமே, அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறேன்னா ஆகாஷிக் ரெக்கார்டில் வான்காந்தத்தில் நம்ம பதிவு பண்ணால் அதை வந்து அரசாங்கங்களாலோ பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களாலோ கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியாது.
ஏன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னுங்க, இறைவனின் கிளவுட் கம்ப்யூட்டர் பிரபஞ்சம் அளவுக்கு நிரம்பி இருக்கிறனால அதை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலான்னா, மனம் அந்தந்த க்ஷணத்தில் வாழ்வதற்கான ஒரு வழி தியான முறையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன் உங்ககிட்ட பேசுகிறேன், இது மட்டும்தான் என்னோட மனசில் இருக்குது. இப்போ கேள்வி பதில் இருக்குது, சகோதரர்கள் அனுப்பியிருக்காங்க, ஆனால் எதையுமே நான் வந்து ப்ரிப்பேரெல்லாம் பண்ணுறதில்லை. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் சொதப்பும் ஆச்சுங்களா. சொதப்பல் அப்படிங்கிறது வந்து நாம் ஒன்றை உருவாக்குகிறோம்னு நினச்சிட்டு பண்ணால் அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளோ வராது. அது இறைவா நான் உன்னிடம் ஒப்படைச்சிட்டேன், இந்த க்ஷணத்தில் நான் இப்போ இந்த உடல் ஒரு கருவியாக வாழ்ந்துட்டு இருக்குது, இப்போ இந்த கருவிக்கு நான் சில விஷயங்கள் ஈர்ப்புத்திறனாக சமுதாயத்திற்கு தேவைப்படுது, அதை நான் வந்து பேச போகிறேன், நீ இதை துணைகிட்டே ஒரு கருவியை மாற்றி நம்ம பேசுகிறப்ப நான் சொல்கிற நல்ல விஷயம் எல்லாமே நான் சொல்ல உண்மை சொல்லணும்னா அது ஆகாசிக ரெக்கார்டிலிருந்து சித்தர்கள் எத்தனை கோடி சித்தர்களோ எத்தனை எத்தனை மனிதர்களோ எவ்வளவு எவ்வளவு ஞானிகளோ எல்லாம் பதிய வச்ச விஷயந்தான் நமக்கு தேவையான விதத்தில் எடுத்து சொல்கிறோம். இதே மாதிரி தான் நாம் வந்து அது அப்படி சொல்லணும்னா அதுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்கணும் ஆச்சுங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ ஒரு ரேடியோ இருக்குன்னா அந்த ரேடியோவில் சிக்னல் கரெக்டாக வரணும்னா ஆண்டெனா கரெக்டாக இருக்கணும், அப்போது அது ஈர்ப்பு டவர் ஈர்க்கிறது கரெக்டாக இருக்கணும், நம்மளை நம்ம மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் ஆச்சுங்களா. அதெல்லாம் இருந்தால் இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஈர்ப்பு திறன் குறையும். அப்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி ப்ராப்பராக வச்சுக்கிறது, எப்படி வந்து நம் மனதை அந்தந்த க்ஷணத்தில் வாழ்வது, அப்போது நம்மை வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோவில் ஆகாசிக் ரெக்கார்டோடு கனெக்ட் பண்ணிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் அதுக்கு தகுதியாக நம்மை நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னா அது இயல்பாக இருக்கும். அது உடலையும் மனதையும் பிரம்மச்சரிய ஆற்றலும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே சீராக வந்துட்டு இருக்கும். ஸோ ஆகாசிக் ரெக்கார்டு வான்காந்த பதிவுகளை எடுத்து சொல்கிறது பேசுறது எல்லாமே இயல்பாகவே ஆச்சுங்களா அந்த க்ஷணத்தில் வாழும் ஒரு நிலையில் அப்போ தான் கிடைக்குமே ஆச்சுங்களா. அது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதுக்கு சில பயிற்சிகள் தேவை, நம்ம பயிற்சி முறைகளே எல்லாமே கொடுத்துருக்கு. பிரம்மச்சரியத்தை கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் சிந்தனை பண்ணி பேசுகிறோம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு பேசுகிறோன்னா அது ஆகாசிக் ரெக்கார்டு இல்லை, அது வந்து வான்காந்த ஆற்றல் இல்லை, ஜீவகாந்த ஆற்றல் இல்லை, நம்ம என்ன நினைச்சோமோ அதான் வரும். ஆனால் வான்காந்தத்திலிருந்து பேசுவதற்கு அங்கே ப்ரிப்பரேஷன் தேவையில்லை ஆச்சுங்களா. அதுக்கு அர்ப்பணிப்பும் ஒப்படைப்பும் அதற்கு தகுதியாக நம்மை மாற்றிக்கொள்றதும் தான் தேவை ஆச்சுங்களா. ஓரளவு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வாழ்ந்த வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து பல கேள்வி பதில் இருக்குது, பாபாஜி பற்றி சொல்லுங்களண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சகோதரர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சுங்க பாபாஜி அப்படிங்கிறது நான் படித்த விஷயங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் எனக்கு முழுமையாக ஒரு எப்படி சொல்லலான்னா குருதேவர் அப்படிங்கிற அளவில் வச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உணர்வு பாபாஜியோடு இணைந்து எனக்கு கிடைக்கல ஆச்சுங்களா. இருந்தாலும் நான் சொல்கிறேன், பாபாஜிங்கிறது தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அடுத்தது அவருடைய குருவாக போக மகரிஷியும் அவருக்கு அகத்திய முனிவரின் வழியாக ஞானம் கிரியா யோகம் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பட்டது. கிரியா யோகம்னா ஒன்றுமே இல்லை, குண்டலினி சக்தியை மேல்நிலைக்கு எடுத்துகிட்டு வர்றது தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு இந்த வட மாநிலங்கள்லேருந்து பயிற்சிகளாக வந்ததுனால அது குண்டலினி யோகத்தை வந்து வேறு வேறு விதத்தில் திரிஞ்சு கிரியா யோகம்னு சொல்லி மாறி மாறி வந்துருச்சு. கிரியா யோகங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்முடைய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் தான் மூலாதாரத்தில் இருக்கும் ஆற்றலை மேலெழுப்பி ஆக்னா துரிய சக்கரத்தில் கொண்டு வர்றது தான் கிரியா யோகம்னு சொல்லிட்டு பாபாஜியின் வழியில் சொல்கிறவங்க அதை அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அளவில் எனக்கு தெரியும் ஆச்சுங்களா, வாழ்வு வளமுடன். அப்புறம் பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா பலரும் சொல்கிறாங்க. சரி, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்களும் அப்படி தான், பல ஆயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கும் சித்தர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அவர்கள் இந்த உடலில் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவர்கள் உடல் பிரபஞ்ச உடலாக மாறி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாபாஜி அப்படிங்கிறவர் வந்து நமக்கு வந்து ஒரு சித்தர்களில் ஒருவராக சித்தர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தராக என்னுடைய பார்வையில் என்னுடைய சிற்றறிவுக்கு எனக்கு தெரிஞ்சது ஆச்சுங்களா. வாழ்ந்து வளமுடன். அடுத்து ஆசை தீர்க்கும் பயிற்சியில் எனக்கு எந்த ஆசையும் வரமாட்டேங்குது, என்ன செய்யலாம், எங்கேயாவது போகும்போது ஒரு சிலர் தொழில் செய்யும் போது அந்த வேலையை நான் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது, அதற்கு என்ன செய்யலாம். ஆசை வந்து எதுவுமே வரலைன்னா நல்லது, அதுதான் நீங்கள் அந்த க்ஷணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆசையும் இன்பத்தை நோக்கி ஓடும் ஓட்டமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னு அர்த்தம். அப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு நம்ம செஞ்சால் சரி வருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து பின்விளைவுகள் நன்மையாக தீமையான்னு யோசிச்சுட்டு தாராளமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
அந்த இப்போ நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே காலம் பூரா செய்யணும்ட்டு இல்லை. இப்போ ஆசிரியத்து இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதற்கான தேவைகள் முடிந்தவுடன் அது விட்டுருங்க. அடுத்த பயிற்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பயிற்சிகளில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப்பு தான். இப்போ நான் வந்து பழனி மலை படியேறேன்னா முதல் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் ஏறி வரோம் ஆச்சுங்களா, ஆனால் மேலே போயிட்டே இருக்கிறதா, கீழே இருக்கிற படிக்கு திரும்பவும் நீங்கள் கீழே வரும்போது தான் வருவீங்க ஆச்சுங்களா. எல்லா நேரமும் நீங்கள் கீழே இருக்கிற படியிலேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் மேலே போய் இறைவனை தரிசிக்கிறது? ஆகவே பயிற்சிகள் உங்களுக்கு படிக்கட்டுக்கள் போல. ஆகவே அந்த ஆனால் எல்லா பயிற்சிகளிலுமே விந்துஜயம் பயிற்சியும் நம்முடைய பிரம்மச்சரியமும் தான் எல்லாவற்றுக்குமே ஒன்றுகோலாக உங்களுக்கு வரும், கடைசி வரைக்கும் வரும். ஆகவே இடையிடையில் வரும் விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு எது சரி எது தவறுன்ட்டு ஆதி எந்த மானகுரு நீங்கள் தான் ஆச்சுங்களா. உங்களுக்குள்ளேயே எல்லா ஆற்றலும் இருக்குது சக்தியும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நல்ல பாதை கிடைக்கும். ஒரு கொஞ்ச நேரம் அமைதியான நிலையில் இருந்தீங்கன்னா இறைவனே உங்களுக்கு பாதையை உருவாக்கி கொடுப்பாரு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். வசிய மந்திரம் பற்றி ஒரு வீடியோ சொல்லுங்கள் ப்ளீஸ். வசிய மந்திரம் பற்றி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. வசிய மந்திரம் சொல்லும்போது முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும், ஆனால் என்னால் முதுகு தண்டு நேராக இருக்க முடியவில்லை, இது சரியா? ஆனாலும் வசிய மந்திரம் சொல்லும்போது தூக்கம் அளவுக்கு அதிகமாக கொட்டாவி கண்களில் நீர் வருகிறது, அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஏதோ முறுக்கு ஏற மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னால் 108 முறை சொல்ல முடியவில்லை, 9 முறை தான் சொல்ல முடிகிறது. தாராளமாக நீங்கள் 9 முறை சொல்ல முடிஞ்சாலே மிக சிறப்பு தானுங்க. தாராளமாக 9 முறையோடு நிறுத்திக்கோங்க. நாட்கள் வசிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமான ஆற்றலை வந்து வான்காந்தத்தில் வந்து அள்ளி தெளித்து உங்களுக்கு அந்த ஈர்ப்பை உருவாக்கும். வாழ்க்கையில் பொருளாதாரத்துக்காக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்க, அப்புறம் வெற்றி அடைகிறத நோக்கி ஓடிட்டு இருக்கிறவங்க, அப்புறம் பல குடும்ப பிரச்சனைகள் கவலைகள் இது எல்லாமே இருக்கிறவங்க எல்லாம் வசிய மந்திரம் வந்து ஒரு எப்படி சொல்லலான்னா அந்த இருட்டான ஒரு வீட்டுக்குள்ளே விளக்கு வச்ச மாதிரி இக உலக வாழ்வுக்கு ஒரு ஓப்பன் பண்ணி விடுற ஒரு திறவுகோல் மாதிரிங்க வசிய மந்திரம் வசிய பயிற்சி அப்படிங்கிறது. அது தேவையில்லை இந்த உலகத்தில், இந்த இதில் தேடல் ஒன்றும் இல்லை, எனக்கு இறைவனே முக்கியம் அப்படின்ட்டு இப்போ நம்ம இப்போ என்னுடைய மைண்ட் செட்டெல்லாம் அப்படி மாறிடுச்சு. நான் வந்து அதை ஒரு வாய்ப்பாக அது இந்த முதல் இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக அந்த பயிற்சி போட்டிருக்கு. ஆகவே அதை நீங்கள் எடுத்து செய்யலாம். அதுக்கு நம்ம வந்து வீடியோஸ் அந்த பயிற்சிக்குள்ளேயே நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது நான் ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசிய மந்திரத்தை வந்து தனி வீடியோவை ரொம்ப ப்ரொமோஷனாக நம்ம பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பயிற்சிக்குள்ளேயே விளக்கம் கொடுத்துருக்குது. இன்னொன்று வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ண வேண்டாம் ஆச்சுங்களா. ஏன்னா வசியம்ங்கிறது நம்ம இன்பத்தை நோக்கி ஓடுறோம், ஆசை அது ஒரு ஆசைக்கான ஒரு தூண்டுதலாக மாறிடுறதுனால அது நம்ம பெருசாக அது தேவை இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்ட்டு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். நிறைய தடவை இடையில நம்ம பேசியிருக்கோம். வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், 9 முறை சொல்கிறீங்கன்னா நேராக இருக்கட்டும். வசிய மந்திரம் சொல்லும்போது உடல் ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பலவீனமாவீங்க. ஆற்றல் நிறைய இருக்கும்போது தான் வசிய மந்திரம் எல்லாம் சொல்லணும். அப்புறம் கண்ட நேரங்கள்லாம் சொல்லக்கூடாது, சரியாக பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் சொல்லணும். ஸோ இது எல்லாமே நம்ம பயிற்சி இதுலேயே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், அதை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 108 முறை சொல்ல முடியலைன்னா 9 முறை சொல்கிறதே சிறப்பு. ஆனால் தினமும் கண்டிப்பாக தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க, 48 நாள். ஸோ அப்போ எல்லா நாட்களிலுமே எல்லா கோள்களின் அலை வரிசைகளிலுமே நீங்கள் ஒரு பதிவை ஏற்படுத்தியிருப்பீங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில். அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்கவே ஒரு சப்போர்ட்டாக மாறிக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து தியானம் செய்த உடனே தூக்கம் வருகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது சிலருக்கு தூக்கம் வரும், தியானம் செஞ்ச உடன் தூக்கம் வந்துச்சுன்னா ஒன்றும் குழப்பம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் சாதாரண நிலையில் ஒரு உடல் தளர்தல் மாதிரி கொஞ்சம் ஒரு ஓய்வு மாதிரி குட்டி தூக்கமெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு சீக்கிரமாக தூங்கி காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தியானமும் தவமும் செய்யலாம். அப்புறம் தியானம் செய்யும்போது இந்த கொட்டாய் வருது, கண்ணில் தண்ணி வருது, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்குள்ள வான்காந்த ஆற்றல் உள்ள நிறையுது ஆச்சுங்களா. அப்போது உங்கள் உடலுக்கு வந்து இப்போ எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அதில் நான் ஒரு டியூப்பில் விட்டு ஊதுனேன்னு வைங்க, தண்ணி பொங்கி வெளியில் வரும்ல, அது மாதிரி நீங்கள் தியானத்தில் அமைதி நிலையில் இருக்கும்போது என்னாகும், எப்போதுமே உங்களிடம் இருக்கும் காந்த ஆற்றல் வெளியிலேயே போயிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அந்த எண்ண அலைகளினாலும் சூழ்நிலைகள்லாம் வெளியில் போயிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் தியானத்தில் எல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒடுக்கம் செய்யும்போது வாழ்ந்த அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ளே நிறையும். அப்போது உள்ளே இருக்கிற அந்த கண்ணில் நீர், உள்ளுக்கிற காற்று நீர் எல்லாம் கொஞ்சம் வெளியில் போகும், அதுதான் கொட்டாவியாகவும் கண்ணில் நீராகவும் வருது. அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. தியானம் செஞ்சு முடிச்சுட்டு தூக்கமே வந்தால் கூட அதையுமே தியானமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உடல் உங்களுக்கு ஒரு ஆசானாக இருந்து வழி காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க வளமுடன். அடுத்தது மலம் கழிக்காமல் வசிய மந்திரம் தியான பயிற்சி செய்யலாமா?
அப்புறம் தியானம் செய்துவிட்டு வசிய மந்திரம் சொல்லலாமா இல்லை மந்திரம் சொல்லிவிட்டு தியானம் செய்யலாமா? மலம் கழிக்காமல் அப்படிங்கிறது, மலம் அப்படிங்கிறது வரும்போது போகணும் ஆச்சுங்களா. அப்போது இப்போ ஒரு சிலர் இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேளை உணவு தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோன்னா இரண்டு மூன்று நாளைக்கு இருக்கா கூட மலம் வரும். ஏன்னா நான் முன்னு உணவு மலமாகவே மாறாமல் கூட போயிடும், அது உணவுக்கு தகுந்தாற் போல ஆச்சுங்களா. சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான சில புத்தகங்களில் சிலர் பேசுகிறவங்க எல்லாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் அது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. நீங்கள் ஃபீலிங் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தாராளமாக தியானம் செய்யலாம், தாராளமாக வசிய மந்திரங்கள் சொல்லலாம். ஆனால் வசிய மந்திரங்கள் வந்து முடிந்த அளவு தியானத்திற்கு பிறகு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு வசியதவம் செஞ்சுட்டு அப்புறம் தியானம் செய்கிறனாலும் செய்யலாம். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு அது உங்கள் உடல் எப்படி அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு கவனிங்க. நீங்கள் கவனிக்கிறீங்க இல்லையா, நீ கவனிக்கிறது யாரும் இல்லை, இறைவன் தான் ஆச்சுங்களா. உங்களுக்கு உள்ளிருந்து வெளிப்பட்டு வருவதே சிவம், உயிரணுக்களிலிருந்து காந்தமாக வெளிப்பட்டு வர்றதே சிவமே, இறைவனே இறைவனே தான். அப்போது உங்களுக்கு தகுந்தாற் போல பயிற்சி முறைகள் உண்டு. அந்த பயிற்சி முறைகளை எந்த பொசிஷனில் எப்படி போட்டு செய்யலான்னு உங்களுக்குள்ளேயே அந்த ஞானம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அது தாடி ஒரு ஓரமாக செம்மர நிறத்தில் முடிவருகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? அது வந்துட்டு போட்டுங்க, என்ன வருதோ அது சிறப்பு. நமக்கு என்ன வருதோ இயற்கையே என்ன வருதோ அது நல்லதுதான் நினச்சிக்கோங்க. வாழ்க வளமுடன், எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்து, கோவிலில் நவராத்திரி விழாவில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் போது எனக்கு முதலில் உச்சந்தலையில் சிலிர்ப்பு மற்றும் விதைப்பை சிலிர்ப்பு ஏற்பட்டது, அது மட்டும் இல்லாமல் பூஜை செய்து முடிக்கும் வரை நான் நானாக இல்லை. இது பற்றி உங்கள் கருத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில் அப்படி கோயில், கோனா இறைவன், இல்னா இல்லம், இறைவன் குடியிருக்கும் இடம் அப்படின்ட்டு நம் தமிழ் மொழி அவ்வளோ அழகாக அது அது புனிதமான விஷயங்கள் நிறைந்த பல மந்திரங்கள் மூலமாக புனிதமாக்கப்பட்ட இடமா இருக்கும் கோவில் அப்படிங்கிறது. அப்போது நம்ம அங்கே இருக்கும்போது துரிய சக்கரம் வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளாக நிறையும். வான்காந்த ஆற்றல் மனசு அமைதி நிலையில் இருக்கிறதுனால வேகமாக நுழையும். அப்படி நுழையும் போது நமக்கு வந்து துரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வரும். துரியத்தில் இருக்கிற வைப்ரேஷன் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா நம்முடைய விந்து சக்தியை அடிப்படையாக கொண்டது. அதனால விதைப்பையிலையும் சிலிர்ப்பு வரும் ஆச்சுங்களா. விதைப்பைக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு. ஆகவே நீங்கள் எவ்வளோ நாள் பிரம்மச்சரியத்தில் நீண்ட நாள் இருக்கீங்களோ அவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துரிய ஆகுன துரிய சக்கரங்களில் வந்து ஆக்டிவேஷனும் வான்காந்தத்தை ஈர்க்கும் சக்தி. நீங்கள் வான்காந்தத்தை ஈர்க்கிறீங்க இல்லையா, அது நம்முடைய உயிரணுக்களில் தானே போய் நிறையும். அந்த உயிரணுக்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னா நம்முடைய மூலாதார சக்கரத்தை சூழ்நிலங்கள் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் துரிய சக்கரத்தில் உணர்வு எட்டுவது உங்களுக்கு விதைப்பையில் சிலிர்ப்பு முதல் கொண்டு எல்லாமே வரும். ஏன்னா உயிரணுக்களில் அந்த வான்காந்த ஆற்றல் நிறையிறதுனால விதைப்பையில் அங்கே சிலிர்ப்பு கிடைக்கும். ஆகவே அது நல்ல விஷயம்தான், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நல்லது தான். அடுத்தது, முத்திரை பதித்தல் இப்போது நடந்து செல்லும் போது, பேருந்தில் பயணம் செய்யும் போது, மலம் கழிக்கும் போது, குளிக்கும் போது, காலையில் எழுந்ததும் காப்பு கவசம் போட்டுவிட்டு முத்திரை பதித்தல் சொல்லாமா இல்லை லோக தேக ஆண்மையை சுத்தி செய்து விட்டு தான் சொல்லணுமா? முத்திரை பதித்தலுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. மனசுக்குள்ள ரோலிங் பண்ணி விடுறீங்க. 108 முறை, 1008 முறை, 108 முறை, அது பாட்டுக்கு போட்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் புற செயல்பாடுகள் மனதுக்கு பாதிப்பல்ல ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, என் விதைப்பை சில நேரங்களில் நல்ல கெட்டிய கல் மாதிரி இருக்கு நல்லதா? ஆண்குறியில் ஒரு பரு மாதிரி இருக்கு, சின்ன சின்ன கரும்புள்ளி இருக்கு, ஆண்குறி அடியில் விதைப்பை வலது பக்கத்தில் மச்சம் இருக்கு, இது நல்லதா? வாழ்க வளமுடன். இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே வந்து நீங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால தானா சரியாயிரும். அதுக்கு அதிகாலையில் எழுந்தவுடன் அந்த விரைப்பையில் கெட்டித்தன்மையாக இருக்கிறது, அப்புறம் நாளாக நாளாக அந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவிடுறதுனால அது நார்மலைஸ் ஆயிடுறது. இதெல்லாம் ரொம்ப இயல்பு ஆச்சுங்களா. அது ஏன் எதுக்குண்டெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பல உண்டு. நான் என்னுடைய உடலில் இருக்கும் விஷயங்களை வச்சு தான் கணிச்சு சொல்ல முடியும். ஆனால் எல்லா உடலும் ஒவ்வொரு மாதிரி. அப்போது நீங்கள் இறைவனிடம் ஒப்படைச்சிருங்க, நல்ல விஷயம்தான். மச்சம் இருக்கிறதெல்லாம் கெடுதல் இல்லை சரிங்களா. வாழ்க வளமுடன். தியான பயிற்சி செய்துவிட்டு உடனே எனக்கெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம்? மனசுல எதுவுமே இல்லாதது போல் இருக்கு, இது நல்லதா? மனசுல எதுவுமே இல்லாதது போல் இருக்கிற நிலை தான் இறை நிலை, சிவ நிலை, சூன்ய நிலை. அந்த நிலையில தான் வான்காந்த ஆற்றலும் உங்களுக்குள் நிறைய ஆரம்பிச்சிடும். நீங்க தியானம் வந்து செஞ்சுட்டு உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா அடிச்சு போட்ட மாதிரி எல்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த தியான பயிற்சியை குறைத்து கொண்டு எந்த தியான பயிற்சி செய்யும் போது எனர்ஜெட்டிக்கா இருக்கோ அதை செய்யுங்க சரிங்களா. அப்போ நீங்கள் எப்படி சொல்லலன்னா, ஒரு இந்த பம்பிங் பைப்புன்னு சொல்லுவாங்க, அது தண்ணிக்குள்ளே விட்டு காற்றை ஃபுல்லாக அமுத்தி விட்டீங்கன்னு வைங்க, அப்புறமே அப்படியே லூஸ் விட்டீங்கன்னா அப்படியே தண்ணி உறிஞ்சிட்டு வரும். இப்போ எப்படி சொல்லலன்னா, இந்த ஆட்டோவில் பேம் பேம் சவுண்டு வருது இல்லைங்களா,
அது காத்து அமுத்தி விட்டு அப்புறம் அப்புறம் விட்டீங்கன்னா டர்ன் வந்து காது அந்த ஏர் மூலமா அது ஃபுல்லாயும். அது மாதிரிதான் தியான பயிற்சியில ஜீவகாந்தத்தை முழுமையா வான்காந்தத்துல ஐக்கியப்படுத்திடுவோம் நம்ம ஸ்ட்ரெஸ் மூலமா. அப்புறம் நேரமாகும், கொஞ்ச நேரம் ஆகும், அப்புறம் வான்காந்த ஆற்றல் பியூரிஃபைடான ஆற்றல் நமக்குள்ள நிறையும். ஜீவகாந்தத்தில் இருக்கும் கலங்கங்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கும் பாதை ஆச்சுங்களா. தியானம் செஞ்சா டயர்டா இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஜீவகாந்தம் கலங்கமடைந்த இந்த ஜீவகாந்தத்தை நீங்க அப்படியே வான்காந்தத்தில் விட்டுருக்கீங்க. உங்களுடைய அந்த டயர்ட்னஸ் இருக்கு இல்லைங்களா, அது வான்காந்தத்தை ஈர்த்துட்டு வரும். அதுக்கு தான் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்கும் போது அது வேகமா நிகழும், இந்த டயர்ட்னஸே தெரியாம இருக்கும் ஆச்சுங்களா. கொஞ்ச நாள் செல்ல செல்ல நார்மலைஸ் ஆயிருவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது பொதுவாக ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னன்னா, வீட்டில் இறப்பு நடந்துள்ளது, அந்த நிலையில் இறப்புக்கு சொந்தமான பிள்ளை அவர் தியானம் விந்துஜெயம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம் ஆச்சுங்களா, ஒரு தவறும் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சி கொடுத்துக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேள்வியே கேட்க வேண்டியதில்லை, தாராளமாக செய்யலாம். இறப்புன்னு நிகழ்ந்துருக்கு அப்படின்னா நிகழட்டும் ஆச்சுங்களா. நான் மகாத்மா காந்தியுடைய ஒரு கதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. எந்த அளவுக்கு அவர் காம உணர்வில் இருந்திருக்கார் அப்படின்னா, அவருடைய மிக நெருங்கிய உறவு ஒருத்தர் இறந்துட்டாங்க. அந்த சமயத்தில் கூட இந்த இறப்பு நடந்த வீட்டில் கூட தன்னுடைய வாழ்க்கை துணையை அழைத்து அவங்களோட உறவு கொண்டு வெளியில் வந்தாருங்களாமா. அந்த அளவுக்கு அவர் வந்து காம எண்ணத்தின் உச்சத்தில் இருந்திருக்கிறார். அது அந்த அளவுக்கு இருந்ததுனால தான் அவர் தன்னை சரி செஞ்சே ஆகணும்ட்டு பிரம்மச்சரியம் தான் என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான போராட்டம், சுதந்திர போராட்டம் எல்லாம் கூட அப்புறம்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். அந்த பிரம்மச்சரிய போராட்டத்தில் நான் நிலைச்சதுனால தான் சுதந்திர போராட்டத்துக்கு என்னால் வலிமை கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கார். ஆகவே மகாத்மா காந்திக்கு அந்த நிலை தான் அந்த ஒரு. ஏன் அது சொல்கிறேன்னா, ஒரு மோசமான செயல்பாடு செய்யும் போது கூட, இறப்பு வீட்டில் கூட ஒரு மோசமான செயல்பாடு செய்யும் அளவுக்கு மனித மனம் மோசமாக இருக்கு. ஆகவே நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு யோசிக்கவே வேண்டியதில்லை, தாராளமாக செய்யலாம் ஆச்சுங்களா. ஆனால் இறப்பு வீட்டில் நடந்து இறந்த உடல் இருக்குது அப்படின்னா சாந்தி தவத்தில் மட்டும் இருக்கணும் ஆச்சுங்களா, சாந்தி தவத்தில் மட்டும் இருக்கணும். இல்லைன்னா தனியாக வந்து அமர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடல் அருகில் இல்லாத சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிரபஞ்ச கல தவங்களில் இருக்கலாம் ஆச்சுங்களா. உடல் இறந்த உடலின் அருகில் இருக்கும்போது சாந்தி தவத்தில் இருந்து ஆற்றல் விரையும் தவிர்க்கப்படும். வாழ்க வளமுடன். அடுத்து இறப்பின் தீட்டு நம்முடைய தியானம் மற்றும் விந்துஜெய பயிற்சிக்கு சம்மந்தம் உள்ளதா? அப்படி இல்லைங்க, நீங்கள் அருகில் இருந்தால் தான் சம்மந்தம் இருக்கும். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு கோழி இருக்குது, அந்த கோழி அஞ்சு குஞ்சு பொறிச்சிருக்குன்னு வைங்களேன். ஓரிரு குஞ்சு வந்து சிறு காயப்பட்டுச்சுன்னா எறும்பு ஏறிடும், எறும்புகள் ஏறிடும், இல்லை கோழியே முதிச்சிரும். அந்த மாதிரி இறப்பு நிகழ்ந்துடும், அது சுற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கும். ஆனால் இந்த கோழி மறுநாள் காலையில் என்ன பண்ண தெரியுங்களா, அசால்ட்டாக அந்த கோழி குஞ்சு சாகப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாது, மற்ற மூன்று நான்கு குஞ்சுகளை கூட்டிகிட்டு மேயர் கூட்டிகிட்டு போயிடும். இதை கண்டுக்காது, ஓ இது இவ்வளோ தான், இது உயிர், இது போயிடும்ட்டு பற்றற்று ஒரு 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 நாலறிவு அஞ்சறிவு ஜீவனுக்கு பற்றில்லாமல் வாழ தெரியுது ஆச்சுங்களா. ஆகவே இறப்பே நடக்குது, துடிச்சிட்டே இருந்தாலுமே மற்ற குஞ்சுகளுக்கு உணவுக்கு என்ன பண்ணுறதுட்டு அது கூட்டிகிட்டு போயிடும். அதுபோல் நாம் வந்து பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த தீட்டு அது இதெல்லாமே வந்து அந்த இறந்த உடல் இருக்கும் வரை தான், அதுக்கு பிரம்மசரியத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே பாதிப்பு ஆகாது சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, சில நேரங்களில் எந்தவித ஆசையும் இல்லாமல் பெண்களை பார்க்கும் போது விதைப்பை சிலிர்க்கிறது அண்ணா, என்ன செய்வது? அப்புறம் சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்தி கும்பிடும் போது விதைப்பை உச்சந்தலையில் சிலிர்ப்பு ஏற்படுகிறது, என் உடலே ஒரு மாதிரி ஆற்றல் வர மாதிரி இருக்கு மற்றும் அமைதியான உணர்வு ஏற்படுகிறது, இதற்கு கருத்து என்னன்னா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க ரெண்டு விஷயம், நீங்க பெண்களை அல்லது காம உணர்வு வரும்போது விதைப்பை சிலிர்க்கறக்கும், இறை நிலையில் ஒரு அமைதியான நிலையில் வான்காந்த ஆற்றல் உள்ள நுழையும் போது சிலிர்க்கிறதுக்கும் எல்லாம் ஒன்றுதான். ஒன்று ஆற்றலை உள்வாங்கறக்காக சிலிர்க்குது, இன்னொன்று ஆற்றலை விரயம் செய்யறதுக்காக சிலிர்க்குது. நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும், உங்கள் ஆற்றலை நீங்கள் காத்து கொள்ளணுமா இல்லை விரயம் செய்யணுமா அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன். நல்ல விஷயம்தான், ஏன்னா நம்முடைய துரிய சக்கரத்திற்கும் மூளைக்கும் விதைப்பைக்கும் உயிரணுக்களுக்கும் எல்லாம் நேரடி நெருங்கிய தொடர்பு. ஆகவே அந்த ஒரு இடத்துக்கான தேவையை இன்னொரு இடத்துல வந்து அது ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ல நமக்கு காட்டும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆ ஊயும் பயிற்சி பற்றி சொல்லுங்கள் அண்ணா. ஆ ஊயும் அப்படிங்கிறது ஓம், ஆ அப்படின்னா ஆக்னா, ஊ அப்படின்னா துரியம், இம் அப்படின்னா மனோன்மணியம். குண்டலினி வரிசையில் ஞான யோக வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை அப்படியே பேசிகிட்டே இருந்தால் மனசு அமைதி கிடைக்கும். ஓம்னு மட்டும் இல்லை, ஆம்னு மட்டும் இல்லை, காம் டீம் பூம் என்ன சொன்னாலும் மனசு அமைதி கிடைக்கும். ஆனால் சித்தர்கள் வந்து ஆ ஊயும் சொன்னதுக்கான காரணம் வந்து பல இடங்களில் சொல்லியிருப்பாங்க, இடத்துக்கு தகுந்தாற்போல் அதன் பொருள் மாறும். குண்டலினி யோகத்தில் அதன் பொருள் என்பது ஆகுனா துரிய மனோன்மணிய சக்கரங்களை குறித்து வரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறமேல் வந்து வேறு வேறு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனா உயிர்,
ஊனா உடல், அப்புறம் இம்னா அப்புறம் அகாரம் மகாரம் சிகாரம் மாறி 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 வரும். அது வந்து அந்த சித்தர் பாடல்கள் இருக்கும்போது தான் அதை நம்ம விளக்கம் கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு பொருத்தி பொருத்தி சொல்ல முடியும். சாதாரண ஆவுயும் என்பது நம்முடைய தவ நிலைகளில் ஆகுன துரிய மனோன்மணி சக்கரத்தை குறிக்கும். வாழ்க வளமுடன். தியானம் செய்துவிட்டு எழுதும் போது கை கால் உடல் முழுவதும் ஒரு மாதிரியான உணர்வு, அமைதி சோர்வு இந்த மாதிரியான உணர்வு தோன்றுகிறது. இதற்கு என்ன செய்யலாம்னா அது கொஞ்ச நேரம் அப்படி இருக்குதுங்க. ஏன்னா ஜீவகாந்தத்தை நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு வான்காந்த ஆற்றல் ஈர்க்கப்படும் போது நார்மலைஸ் ஆயிரும் ஆச்சுங்களா. அல்லது சில சமயங்கள்ல அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா தவத்தை மாற்றி மற்ற தவம், நம்ம தான் நிறைய தவ முறைகள் கொடுத்துருக்குறோம்ல, அது மாதிரி காந்த தவமும் விபாசனா தவமும் எது உங்களுக்கு வந்து ஆற்றலை கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கலாம். அடுத்தது வந்து சும்மா இருக்கும்போது எந்தவித எண்ணமும் ஆசையும் வரமாட்டேங்குது, எங்காவது செல்லும் போது அந்த எண்ணம் ஆசை ஏற்படுகிறது. இதற்கு என்ன செய்யலாம்? அது வருங்க. எண்ணம்ங்கிறது இறைவனின் வெளிப்பாடு, நீங்க அதை எடுத்துக்கிறீங்களா அதுல தான் உங்களுடைய வாழ்க்கை பாதையே இருக்கு. நான் வந்து போயிட்டு இருக்கு, எனக்கு எண்ணத்தை வந்து கட்டுப்படுத்தவெல்லாம் முடியாது. மனம்ங்கிறது இயங்கிட்டே இருக்கும், ஆற்றல்ங்கிறது ஒரு ஆற்றலாக மாறிட்டே இருக்கும். அப்போ எண்ணம் வரட்டும், மனம் வரட்டும், ஆனா அதை நான் ஏன் சிந்தனைக்கு எடுத்துக்கணும், நான் ஏன் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும், நான் ஏன் அது என்னுடையதான் மாத்திக்கணும். ஆற்றுத்தண்ணியாக போயிட்டு இருக்கிற எண்ணங்கள்ல நாம தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பர்சனலா எடுத்துக்கிறோம். நாம் அதை எடுக்காம இருந்தா அது பாக்கல போயிடும். ஆத்துல ஒரு மட்டை ஓன அதை நான் எடுத்தா தான் அது எனக்கு, எடுக்காம விட்டு அது பாக்கல போயிடும். நீங்க அதை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அமைதியா இருக்கும். நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது சும்மா இருக்கும்போது அமைதியா இருக்குன்னா நீங்க இறைநிலையிலேயே இருக்கீங்க. அப்ப எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும் போதும் நீங்க அது எண்ணங்கள் வரட்டும், அதை நீங்க பர்சனலா ஆராய்ச்சிக்கு எடுத்து அது உங்களோடதுன்னு திங்க் பண்ணாம விட்டீங்கன்னா நாளுக்கு நாள் அது பியூரிஃபை ஆயிரும். ஆத்துல இருக்கும் குப்பைகள் போற வரைக்கும் அப்படி இருக்கும், போயிடுச்சுன்னா நார்மல் ஆயிரும். இது சம்பந்தமா எதிர்காலத்துல நம்ம ஒரு தனி வீடியோ, மனம் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், மனசை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு எண்ணங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது பாருங்கள். அது போக அதில் பயிற்சி முறைகள் கூட கடந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதுவும் பாருங்கள். ஸோ இனிமேலும் இது பற்றி தேவையான மனம் அப்படிங்கிறத வந்து இன்னும் கூட ஒன்று கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தனி வீடியோ போடலாம். அடுத்தது திறமையை வெளிப்படுத்த என்ன செய்யலாம்? எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. ஒரு மல்லிகைப்பூ மனத்தை வெளிப்படுத்த ஏதாச்சும் செய்யணுமா? அது பார்க்கல இருக்கும், அவ்வளோதான், அது தானாக மனம் வரும். உங்கள் திறமை அப்படிங்கிறது நீங்கள் செய்யும் செயலில் நீங்கள் காட்டும் கவனத்தை பொறுத்து, அது நீங்கள் பாட்டு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எக்ஸ்பர்டீஸ் ஆகிருவீங்க. அந்த திறமையை அடுத்தவர்களிடம் வெளிப்படுத்தணுங்கிறது இல்லை, உங்களுடைய இயல்பில் இருந்தீங்கன்னா தானாகவே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது தூக்கத்தில் கலிதம் ஆகாமல் இருக்க சில வழிகள் அப்படின்ட்டு சகோதரர் போட்டிருக்கிறாரு, அது என்னன்னு படிச்சிடுறேங்க. இரவு உணவை தவிர்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நல்ல கதை உள்ள புத்தகங்கள் வாசியுங்கள், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படி பசித்தால் உணவு உட்கொண்டு விட்டு சுடுதண்ணீர் குடியுங்கள், ஜீரணம் ஆன பின் தூங்கச் செல்லுங்கள். வாழ்க வளமுடன். இந்த சொப்பனஸ் கலிதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது உணவு பழக்க வழக்கம். நாம் அசைவம் சாப்பிடுவோம், அதாவது எளிதில் செரிமானமாகாத உணவுகளை எல்லாம் சாப்பிடுவோம், மூணு வேலை முட்டை முட்டை சாப்பிடுவோம், அப்புறம் நம்ம உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஆற்றல் அபரிமிதமாயிரும். ஒரு வண்டியில் 5 லிட்டர் பெட்ரோல் பிடிக்கும்னா அந்த 5 லிட்டர் பெட்ரோலுக்கு மேலே சேர்ந்துட்டே இருந்த ஆற்றல் அது ஏதோ ஒரு விதத்தில் வெளியேறப்பாகும். அப்போது விந்துச்சயம் போன்ற பயிற்சிகள் செய்கிறது மூலமாக அந்த அதில் இருக்கிற எசன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனாலுமே அந்த எக்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா அது வந்து வெளியேறப்பாகும். அதுக்கு உணவு கட்டுப்பாடு, நல்ல தியானம் மூலமாக நம்முடைய ஆற்றலை வந்து ஜீவகாந்த ஆற்றலை, இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி டயர்ட் ஆயிடுது அப்படிங்கிறாரு இல்லைங்களா, அது போல் ஜீவகாந்த ஆற்றலை எல்லாம் வான்காந்தத்தில் கலந்து விட்டு பியூரிஃபைடான ஆற்றலை நமக்குள்ளே வாங்கிக்கிறது. இது போல் சில ஆன்மீக செயல்பாடுகள் மூலமாக இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி மனதை வந்து ஒரு அமைதி நிலையில் வச்சுக்கிறது, உடல் சூடாகாமல் பார்த்து கொள்வது, ஒருவருக்கும் மாறுபடும், அது சம்பந்தமாக பல விதிகள் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம பர்சனலாக வந்து நமக்கு எது சரியோ நமக்குள்ளாக இருக்கும் இறைநிலை அதுக்கு வழிகாட்டும். அமைதியாக நம்ம மனசும் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க, உங்கள் உடலுக்கு தகுந்த சொல்யூஷன் இயல்பாகவே வந்துடும். வாழ்க வளமுடன். அண்ணா என் வயது, அடுத்த கேள்வி வந்துடலாங்க. அண்ணா என் வயது 24, 7 வருடங்கள் சுய இன்பம் செய்தேன். கடந்த 1 வருடமாக உங்கள் வீடியோ பார்த்த பிறகு 90 நாள், 180 நாள், 50 நாள், 15 நாள், 8 நாட்கள் ஆகிய நாட்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தேன். தற்போது 27 நாட்கள் வந்து கொண்டிருக்கிறேன். என்னால் இப்போது தவறான எண்ணங்களை கட்டுப்படுத்த முடிகிறது. ஒரு நாளில் 10 நிமிடம் மட்டுமே தியானம் செய்கிறேன், அதற்கு மேல் மனதை ஒரு நிலைப்படுத்த முடியவில்லை. நான் எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் அண்ணா, என்ன செய்வது? சில சமயம் பெண்களிடம் பேச கூச்சமாக இருக்கிறது, அதற்கு வழி கூறுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். நீங்கள் பிரம்மச்சரிய நாட்களை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணல, அப்புறம் கடைசியாக வந்து 15 நாள், 8 நாள், 27 நாள் வந்துட்டு இருக்கீங்க. இது 90 நாள், 180 நாளாக மாறும்போது அந்த ஸ்டேஜில் உங்களால் எளிமையாக
பெண்களிடம் பேசுறது எல்லாமே எளிமையாயிரும். அப்புறமேல் வந்து தியானத்தை 10 நிமிடம் சொல்றீங்க இல்லைங்களா. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, அதிகாலை நேரத்துல நீங்க தவ முறைகளை ஆழ்ந்து செஞ்சுட்டு விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்காக நீங்க ஒரு 1 மணி நேரம் நீங்க செலுத்தினீங்கன்னா அந்த 1 மணி நேரம் நீங்கள் நாள் முழுக்க படிக்கும் பாடத்திட்டங்களை அரை நாளில் படித்து முடிப்பதற்கான ஆற்றலை கொடுக்கும். நாட்கள் செல்ல செல்ல பழக்கமாக, ஏன்னா நீங்க 2 தடவை படிச்சா பாத்தீங்கன்னா 1 தடவை படிச்சாலே பதிஞ்சிடும் ஆச்சுங்களா, அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆகவே தியானம் செய்யறதுக்கு 10 நிமிஷம் அப்படியெல்லாம் நீங்க பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக யோக பயிற்சிகளை அதிகப்படுத்துங்க, விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்யுங்க. இப்படியெல்லாம் நீங்க ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் அதிகமா கிடைக்கும் ஆச்சுங்களா. ஒரு வண்டி 50 கிலோமீட்டர் வேகத்துல போச்சுன்னா ஒரு நாள்ல ரீச் ஆகுதுன்னா 100 கிலோமீட்டர்ல வேகத்துல போகும்போது அரை நாள்ல ரீச் ஆகும். அந்த 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு போறதுக்கு உங்களுடைய வண்டியை அப்கிரேட் பண்ணணும். அதை அப்கிரேட் பண்றத தியான முறையும் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளும் பிரம்மச்சரியம் போன்ற வலிமையா நம்ம நாட்களை அதிகரிச்சுட்டு போறது உதவும் ஆச்சுங்களா. ஸோ நம்முடைய வண்டியை அப்கிரேட் பண்ணோம்னா நீங்க 4 பூரா படிக்கணுங்கிறது இல்லை, ஷார்ட் டைம் படிச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த வேலை கிடைக்கணும் அந்த வேலை கிடைக்கணுங்கிற ஒரு பொசிஷன்ல போய் கொண்டீங்க, அதுக்கு 100% எஃபோர்ட் போடுங்க, அதுக்கு ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் வரை நான் முயற்சி பண்ணுவேன், இறைவா எனக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா நான் இதுக்குள்ள முடிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வேற வாய்ப்பு, நீங்க அது வந்து வெளியில வந்துருங்க. புரிஞ்சுதுங்களா, அரசு வேலை அரசு வேலைன்ட்டு வாழ்க்கை பூரா வீணடிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது சரிங்களா. அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, டைம் ஃப்ரேம், இந்த வருஷம் கடுமையாக உழைப்பேன், இந்த வருஷத்தில் எனக்கு வேலை கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லை என்றால் நான் வந்து அடுத்த வாய்ப்புகளை நோக்கி போவேன். நீங்கள் எந்த வேலைக்கு போனீங்கனாலும் எந்த வாய்ப்பை நோக்கி போனீங்கனாலும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆவீங்க, உங்களுக்குள்ளே எல்லா திறமையுமே இருக்குது. ஆகவே உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய ஆற்றலை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சிக்காதீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டியர் பிரதர், ஐ எம் ட்ராயிங் திஸ் இமெயில் in order to get your advice in the above subject. Here I move to an open talk. One of my best friends, aged 33 years, single, slightly addicted to self-masturbation for more than 20 years. He reported some health issues as follows. Required your advice to stop being masturbation also. Fatigue, weakness, early ejaculation, to see some movies on TV, injuries to the penis, vision changes, lower back pain, certain memory loss, problem in concentration of studies or work matters, the reduced size of penis, inferiority complex, hair loss, little hard of hearing, particularly left ear, getting irritation and angry, frequent basis. In this juncture, I personally recommended him to go through your video clips I posted on YouTube and adopt self meditation as follows. அதாவது வந்துங்க, சகோதரரின் வயது வந்து கிட்டத்தட்ட 20 வயசு ஆயிரு, 20 வருஷமாக வந்து சுயஇன்பம் அப்படிங்கிற பழக்கத்தில் இருக்கிறாரு. 33 வயசு ஆயிடுச்சு, சுயஇன்பத்தில் இருந்ததுனால பல சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. வீக்காக இருக்கிறது, இந்த உடல் உறுப்புகளில் குறைபாடு இருக்கிறது, பேக் பெயின், பல இனப்பெருக்க பாகங்கள் குறைபாடுகள், முடி உதிர்தல் பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு சகோதரர் வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் சொல்லியிருக்கிறனுங்க சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாங்க. யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், நல்ல ஆன்மீக இசைகளை மியூசிக் கேட்கணும், அண்டு ஃபாலோயிங் எக்ஸசைஸ் ரொட்டீன் ஏஸ் ஏரோபிக்ஸ், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் எக்ஸெட்ரா, ஹேவிங் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் வீடியோஸ், வீடியோ கிளிப்ஸை யூடியூப்ல பார்க்குறது. ஐ கம்ப்ளீட் 108 டேஸ் நோ ஃபேப் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ குட் நாட் கெட் திஸ் ஃபேப் பாத் கண்டினியூஸ்லி. ஸ்டார்டட் அகைன் டூயிங் மாஸ்டர்பேஷன், அதர் ரிலீஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டிங் ஒர்க்லோட் ஜாப்ஸ். ஆஸ் யூ ஆர் அவேர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டர், ஹி யூஸ்டு டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ் த்ரூ ஹிஸ் ராங் டூயிங். ஹென்ஸ் ப்ளீஸ் அசிஸ்ட் ஹிம் டு ஸ்டாப் மாஸ்டர்பேஷன் அண்ட் ரிஸ்டோரிங் ஹிஸ் வேஸ்டட் எனர்ஜி ஃபார் 2 decades. வாழ்க வளமுடன். அதாவது சகோதரர், இயல்பான நல்ல விஷயங்கள் மெடிடேஷன் பண்ணுறோம், அப்புறம் யோகா பண்ணுறோம், தியானங்கள், அதாவது உடற்பயிற்சி, ரன்னிங், ஜாக்கிங் எல்லாமே நல்ல விஷயம் தான். அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும். ஒருவேளை இது வந்து பழக்கத்தில் மாட்டிருப்போம், பழக்க சுழலில் ஒரு 20 நாளுக்கு மேலே கடக்க முடியல அப்படின்னா 15வது நாள்லேருந்து விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடும். விந்துஜெயம் பயிற்சி வந்து ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிவிடும். அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து பல நாட்களை கடக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முடியல முடியல முடியலன்னு வருஷத்தை வீணடிச்சுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக சித்தர் பயிற்சிகளை கொஞ்சம் துணைக்கு எடுத்துக்கலாம். இது உடனே என்னோட அட்வைஸுங்க. அப்புறம் 3 வேளை உணவு சாப்பிட்டுருந்தா 2 வேளையை மாற்ற சொல்லுங்கள், 2 வேளைன்னா 1.5 வேளை உணவாக மாற்ற சொல்லுங்கள் உணவு முறைகளில். அப்புறமேல் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் மட்டும்தான், என்ன வேணாலும் சொல்லலாம், அறிவுக்கு விருந்தா 1000 பேர் 2000 வீடியோ பேசி வைக்கலாம், ஆனால் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா மட்டும்தான் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆற்றலை
அபரிமிதமாக பெருக்கிக் கொள்ள முடியும், நம்ம தகுதியை உயர்த்தி கொள்ள முடியும், இந்த மிஷினை அப்கிரேட் பண்ண முடியும் ஆச்சுங்களா. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மாதிரி மாறிடும். ஆகவே பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரம்மசரியங்கிறது ஒரு கட்டம், உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கிறது. அடுத்து ஐம்புலன்கள் மூலமாக விரயம் செய்யாமல் இருப்பதும், அடுத்து உற்பத்தியாகும் ஆற்றலை சரியான வகையில் வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் செய்யறதும் எல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்குங்க. பிரம்மச்சரியங்கிறது ஆன்மீக பாதையின் துவக்கம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஒழுக்கத்தின் துவக்கம் ஆச்சுங்களா. இறைநிலையை நோக்கிய பயணத்தின் துவக்கமே அப்படிங்கிறதே வந்து மனதை சூன்ய நிலையில் வைத்து பிரம்மச்சரியத்தில் நிலைத்து இதெல்லாம் தான் ஆன்மீக வாழ்க்கையின் துவக்கமே. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் இருக்குது ஆச்சுங்களா, எல்லை இல்லாத தூரம். ஆகவே மன உறுதியோடு சகோதரர் 20 வருடம் உயிராட்டலை விரைவு செஞ்சிட்டாங்க. ஆனால் இழந்ததை நினச்சி ஏதாவது பண்ணால் மாறுமா? மாறாது. அதை நினச்சி வருத்தப்பட்டால் ஏதாவது செஞ்சாகுமா? ஆகாது. எல்லோரும் நினைக்கலாம் 12 வயசுலேயே இந்த அறிவு இருந்தால் சரியாயிடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு. இப்போ பார்த்துட்டு இருக்கிற பல சகோதரர்கள் 15 வயசு கீழே இருக்காங்க, அவங்களெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ பரவாயில்ல, இனிமேல் ஆயினும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வர வேண்டியதானுங்க. வாழ்க வளமுடன். ஹாய் அண்ணா, ஒரு டவுட். உங்களை 1 இயராக பார்க்குறேன், ஐ எம் பிக்கஸ்ட் ஃபேன். உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 50வது நாள் சிலிபஸில் இருக்கேன், என்னோட படிப்பில் கவனம் செலுத்த முடியலை. வாழ்க்கையே பார்த்தா பயமாக இருக்குது, நிறைய கற்றுக்கணும்னு தோணுது. எனக்கு யாருமே இல்லைன்னா, நான் ஒரு ஆர்பன், அம்மா இல்லை, அப்பாவும் சரியில்லை அண்ணா, செலிபஸியில் தான் நான் நம்புகிறேன், நீங்கள் தான் எனக்கு குரு, ப்ளீஸ் அண்ணா இப்போது என்ன பண்ணணும்? எனக்கு வசிய பயிற்சி பண்ணலாமா சொல்லுங்கன்னா, எவ்வளோ நாள் எடுக்கும் சரியாக, எனக்கு சீக்கிரம் சரியாகணுமண்ணா, ப்ளீஸ் அண்ணா. இது சீக்கிரம் சரியாக ஒரு வே சொல்லுங்கன்னா, உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. சகோதரர் வந்து 50வது நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, வயசு என்னன்னு போடல, ஒருவேளை 18 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா பயிற்சிகளில் இலவசமாகவே நீங்கள் கலந்துக்கலாம். 30, 31ஆம் தேதி சாரி மாத இறுதியில் 2 நாட்கள், 18 வயசு கீழே இருக்கிற சகோதரர்கள் உங்கள் வயதுக்கான ஒரு சிறு ஆதாரம், அதில் உங்கள் பெயர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து எனக்கு அனுப்புங்க, பயிற்சிகளை இலவசமாக ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். அப்புறம் மீதி இருக்கும் சகோதரர்கள் ஓரளவு நீங்கள் சில 100 ரூபாய்கள் சப்போர்ட் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்கு சர்வரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறக்கு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன். நம்ம சகோதரர் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். வசிய பயிற்சி நீங்கள் 48 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கட்டாயமாக உடனே மாற்றம் தெரியும், அது வாழ்நாள் முழுக்கமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆகவே அப்புறமேல் வந்து இந்த எல்லாரும் யாருமே தனி இல்லை, புரிஞ்சுதுங்களா? வாழ்ந்துட்டு இருக்கோம், யாராச்சும் கடைசி வரைக்கும் கூட வருவாங்களான்னு இல்லை, ஆனால் யார் கூட வருவாங்க தெரியுங்களா? நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை இறைவன் உங்களோடய வந்துட்டு இருக்கான், அது நம்ம பிரம்மசரியத்தின் மூலமாக தான் ஆச்சுங்களா. நீங்கள் பிரம்மசரியத்தில் 50 நாள் கடந்திருக்கீங்க அப்படின்னாலே 50 நாள் இறைவனையே நீங்கள் தேக்கி வச்சுருக்கீங்க, எல்லாம் உள்ள இறையாற்றலையும் உங்களுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்போது நாளாக நாளாக தியானம் செய்வது அதிகரிக்கும் போது, பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் நாட்கள் அதிகரிக்கும் போது, வசிய தவமும் ஒரு 48 நாள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா சுற்றி குழப்பமாக இருக்கும், ஆனால் உங்கள் அறிவுக்கும் மனதுக்கும் ஒரு தெளிவு இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். அப்புறம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சில சூழல்கள், எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது எதிர்காலம். அது கலிகாலம்னு சொல்லலாம். எப்படின்னா சுனாமி வந்துட்டுருக்கு, சுனாமி வர்ற சமயத்தில் அந்த இடத்துல ரொம்ப நல்லவங்களும் இருக்கலாம், சித்தர்கள் கூட உட்காந்துருக்கலாம், ஆனாலுமே சுனாமி அனைவரையும் ஈக்குவலாக தான் தூக்கிட்டு போகும் ஆச்சுங்களா. ஏன்னா அதுக்கு பாரபட்சம் இல்லை. அதுபோல் கலிகால இறுதி கட்டங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறனால பிரம்மச்சரியம் இருப்பதன் மூலமாக நம்முடைய மானச உலகம் வெளிநோக்கு பார்க்கும் பார்வையும் நம் உடல் அளவிலும் நம் வலிமையாக இருக்கலாம், ஆனால் உலகளவில் நிகழும் சூழல்களும் நம்மை பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே ரொம்ப உஷாரா ஆச்சுங்களா, ரொம்ப உஷாரா எல்லாரும் ரொம்ப எப்படி சொல்றேன்னா, இறைவனை அதிகப்படியாக இறைநிலையை நமக்குள்ளாக சேமித்து வைத்துக்கொண்டு இறைநிலையோடு இந்த பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து நம்ம 10 நாள் இருக்க போகிறோமோ, 2 வருஷம் இருக்க போகிறோமோ, 3 வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது, ஆனால் எத்தனை நாள் நாம் இருக்கமோ அத்தனை நாள் இறைவனையே தரிசித்து இறைநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை விட நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கான அர்த்தம் வேறு எதுவுமே இல்லை ஆச்சுங்களா. நான் கிரிக்கெட்டர் ஆகிறேன், சினிமா நடிகர் ஆகிறேன், 1000 கோடி சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆச்சுங்களா. எத்தனை பார்த்தாலும் அதிலெல்லாம் உண்மையில் ஒன்றும் இல்லை, இன்பங்கிறது அதில் எதுவுலையும் சத்தியமாக இல்லை, அது வந்து பொறுப்பதிகம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், செய்தி எதாச்சியாக பார்க்க வேண்டிய சூழல் வந்ததுங்க, அதில் பார்த்தா யாரோ ஒரு அமைச்சர் 50 இடத்துல வருமான வரித்துறை சோதனை போட்டாங்க அப்படின்ட்டு. என்ன ஒரு அநியாயம், ஒரு மனுஷன் ஒரு சொத்து இருந்தாலே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளேயே தலை வலி, ஆனால் 50 இடத்துல இருந்தால் 50 இடத்துல அதையெல்லாம் மற்றவர்கள் ஏமாற்றி விடாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் ஆற்றலே இல்லாமல் அதுக்காகவே அமைச்சராகி அதுக்காகவே சீரழிஞ்சு
வாழ்க்கையில் என்ன இருக்கு, இந்த பிறவியின் ஒரு இன்பம் அமைதி அதே இல்லாமல் பணத்தை நோக்கி ஓடுறவங்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்காங்க ஆச்சுங்களா. காசு பணங்கிறதெல்லாம் இந்த இத்தனை ஒரு ஜான் வயிற்றுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது ஆச்சுங்களா, அவ்வளோதான் வாழ்க்கை. அதில் ரொம்ப பெருசாக அடுத்தவர்களிடம் நம்மளை ஷோ காட்டிக்கணும்ட்டே ஓடிட்டுருக்கோம், அடுத்தவர்களிடமே வேண்டியதில்லை. நமக்குள்ளாக நம்மை வலிமைப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். வாழ்க்கை இருக்கும் நேரம் இருக்கும் க்ஷணத்தில் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வலிமையோடும் வாழ்கிறதுக்கு நம் தகுதியையும் உயர்த்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் வலிமையான மனிதராக மாற நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். இன்றைய தினம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒரு நாள் கடந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் வலிமையாயிட்டீங்க. ரெண்டு நாள் கடந்துட்டீங்கன்னா இரண்டு நாளுக்கான ஆற்றலை சேர்த்திட்டீங்க. மூணு நாள், நாலு நாள், பத்து நாள், ஐம்பது நாள், நூறு நாள், ஐநூறு நாள். நான் பார்க்குற கமெண்ட்ஸில் 500 நாள் கடந்துருக்குற சார், 600 நாள் கடந்துட்டேன் சார் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. 600 நாள் சிவம், சிவத்தை தங்களுக்குள்ளாக வச்சுருக்கீங்க. நீங்களாம் இறைவனுக்கே சமம், இறைவனுக்கே நிகர், அந்தளவுக்கு ஆற்றலின் உருவமாக மாறிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும்போது இறைநிலையோடு நேரடி தொடர்பு ஆச்சுங்களா அது அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாயிரும். வாழ்வு வளமுடன் சகோதரர்களையும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்துட்டோம், போதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அடுத்தடுத்த நாட்களில் இறைநிலை எப்படி வழிகாட்டுதோ அந்த மாதிரி நம்ம பயணத்தை எடுத்துகிட்டு போவோம். பூஸ்டர் அப்படிங்கிற செலிபஸி நம்முடைய பூஸ்டர் புத்தகம் வந்து வீடியோ பாட்காஸ்ட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரெடியாக ரெடியாக நான் தினம் தினம் அப்லோட் போட்டு விட்டுறேங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே, உங்கள் நண்பர்கள், சகோதரர்கள், இளைஞர்கள், 13 வயசு 15 வயசு இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரம்மச்சரியத்தை பற்றி ஒரு ஒருத்தருக்காச்சும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா ஒரே ஒரு மனிதருக்கு நம்ம இதை பற்றி சொல்லும்போது அவர்கள் சேமிக்கும் ஒரு ஒரு முறை பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கோடான கோடி மனித விதைகளை காத்துக்கிறாங்க, மனித விதைகளை சேவ் பண்ணுறாங்க. ஆகவே நம்முடைய மனித நம்மையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அன்னதானம் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே ஒரு முறை நம்ம விந்துசக்தி விரயம் செய்யும்போது கிட்டத்தட்ட 30-40 கோடி உயிரணுக்கள் விரயமாகுதுங்கிறாங்க ஆச்சுங்களா. 4 முறை சுய இன்பம் செஞ்சால் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையவே நம்ம அழிக்கிற அளவுக்கான உயிரணுக்கள் விரயமாகுது. அத்தனை ஆற்றல் இறைவன் நமக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒழுக்கமாக இருக்கும்போது அத்தனையும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் ஆச்சுங்களா. ஆகவே இது போல் நீங்கள் யாராச்சுக்கு ஷேர் பண்ணி அவர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னா அதனால் கிடைக்கும் எல்லா புண்ணியங்களும் உங்கள் வாழ்க்கையை வலிமையாக்குவதற்கே இறைவன் செலவழிக்கட்டும். எனக்கு எதுவுமே எனக்கு எந்த புண்ணியமும் தேவையில்லை, இது வெறும் கருவி தான் இங்கே பேசிகிட்டு இருக்குது. ஆகவே சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. நாம் மட்டும் பலனடையாமல் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு முடிந்த அளவு எல்லோரிடமும் பிரம்மச்சரியத்தை கொண்டு சேர்ப்போம். தமிழ் கூறும் நல்லுலகம் வலிமை பெற்று மேலும் மேலும் வளரட்டும். வாழ்க வளமுடன்.